ஹாய் ஹலோ கைஸ் குட் மார்னிங். வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரிக்கெட் ப்ராக்டிஸ் செஷன் வந்தாச்சு. இன்னைக்கு என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் நெட்ஸில் போயிட்டு பேட்டிங் ஆட போகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போன மேட்ச் விளையாடும் போது கூட பேட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம் இல்லாமல் தான் போய் விளையாடினேன். ஆனால் இந்த வாட்டி நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, சரி ஓகே, நம்ம போலிங் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, மேட்செல்லாம் வேறு விளையாட ஆரம்பிச்சிட்டோம், சரி கொஞ்சம் பேட்டிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த கிரிக்கெட் பிளாகு. ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி பேட்டிங் ஆடுறேன், ரொம்ப கேவலமாக ஆடுறேனா, ஃபுட்வொர்க் மூவ் ஆகுதா மூவ் ஆகலையா, இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்க போது, வழக்கம் போல் உங்களுடைய மிதுன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வார்ம்அப்லாம் பண்ணிட்டுருக்காரு, ஓடிட்டுருக்காரு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்கள் வரதராஜா, வெல்கம் டு மை சேனல் விஆர். We'll be right back.
ஸோ ஹியர் இட் இஸ் கைஸ். ஒரு சூப்பர்பான கிரிக்கெட் ட்ரைனிங் செஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா அங்க என்ன டுசன் ஆகி போச்சுன்னா, சரி இன்னைக்கு கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சா, அதனால மித்துனும் தக்ஷ் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா, இன்ஃபேக்ட் க்ளோஸ் டு 100 பால்ஸ் மேலே ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சூப்பராக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்களே விளையாடட்டும், நம்ம வந்து போய் பேட்டிங்க்கு ஆசைப்பட்டு அவங்களுடைய பேட்டிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் இன்றைக்கி பேட்டிங்கே ஆடலை. பட் வெரி சூன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நானும் வந்து பேட்டிங் ஆடுற வீடியோஸ் எல்லாம் போடுறேன். மித்துன் தக்ஷ் ரெண்டு பேருக்குமே சூப்பராக விளையாடினாங்க. ரெண்டு பேரும் எப்படி விளையாடினாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஃபன்னாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிஷியலாக எடுத்த உடனே பேட்டிங் கிடையாது, லைட்டாக போலிங் ட்ரில்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டிங்கில் நிறையா ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்டடாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க போலிங் போட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் ஆடினாங்க. என்ன ஒரு பிளஸ்னா, இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ப்ளெசண்ட்டாக இருந்தது, வெயிலே அடிக்கல. இன்ஃபேக்ட் 6:30 ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 10 வரைக்கும் விளையாடணும். சச் அ லாங் ப்ராக்டிஸ் செஷன், ஆனால் ஒரு மினிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி விளையாடணும். ஸோ இந்த வீடியோவே ரொம்ப சூப்பர் டூப்பர் ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி தக்ஷுக்கும் ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுங்க, மித்துனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுங்க. ரெண்டு பேருக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வ்ளாகில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.